viewers, welcome to Carol Kitchen. After a long time, நம்ம பார்த்திருக்கோம். So, இன்னிக்குள்ள ரெசிபி வந்து சட்னி பன்னீர் டிக்கா. So, அதோட இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இன்கிரீடியன்ஸை பார்க்கலாம். நம்ம இன்கிரீடியன்ஸ் வந்து 1.5 கப் கொரியாண்டர், அதோட கொஞ்சம் கம்மியாக நம்ம மின்ட் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், புதினா இலைகள். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் இல்லைனா 1.5 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 3 to 4 க்ரீன் சில்லி அண்ட் ஒரு 7 to 10 பூண்டு அண்ட் இதெல்லாம் நம்ம சட்னி பண்ண போகிறோம் அண்ட் தேவையான அளவு உப்பு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சு, நம்ம அரைப்போம். அட்லீஸ்ட் 30 to 40 செகண்ட்ஸ் அது அரைங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைம் கிரைண்ட் பண்ணியாச்சு. இது திக்காக இருக்கணும்னே நம்ம அட்லீஸ்ட் 2 to 3 ஸ்பூன்ஸ் தண்ணி போடும். நம்ம இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு கிரைண்ட் பண்ணுங்க. சச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு இனி இதை இன்னொரு ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பாருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வேணுன்னா இன்னும் போட்டுக்கலாம். பெரிய பவுல் எடுத்துருவோம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்சிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் அதை எடுத்து இங்கே வச்சுருக்கோம். வேறு இது கொஞ்சம் தயிர், இது சில்லியும் கொரியாண்டர் பவுடரும் சேர்ந்து ஒரு பவுடர் அண்ட் இது வந்து கரம் மசாலா, இது ஜீரகப்பொடி, இது கொஞ்சம் உப்பு, இது கொஞ்சம் பன்னீர். ஸோ நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. நான் அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை இதுவும் 2.5 அளவு போடுங்க. கொரியாண்டரும் சில்லி பவுடர் இருக்குது, அது 1/4 ஸ்பூன் போடுங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீராத்தூள், தேவையான அளவு உப்பு. நிறைய உப்பு ஆட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் பேஸ்ட்லேயே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இனி ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஸோ இதை மெதுவாக கிண்டுங்க, இல்லைன்னா பன்னீர் உடஞ்சி போயிடும். ஸோ நம்ம இதை 30 மினிட்ஸ்க்கு இதை மேரினேட் பண்ண வச்சிடலாம். இதை மூடி 30 மினிட்ஸ் வச்சிருவேன். 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணியாச்சு. 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டு ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதை லைட்டாக கிண்டிருங்க. ஒரு தடவை நல்லா கிண்ணக்கப்புறம் இந்த சட்னி நல்லா ஊற வச்சக்கப்புறம் இந்த சட்னியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து குக்கிங் ஸ்டிக் தவாவை எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். 2 to 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஹீட் ஆகிட்டு நம்ம இந்த மிக்ஸ்சரில் உள்ளதை நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். இதில் நம்ம தயிர் சேர்த்தனால கொஞ்சம் வெடிக்கும், அதனால பெரிய ஆள் ஹெல்ப்போட செய்யுங்க. சிம்லே வைங்க. இப்படி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். லைட்டு திறந்து பார்த்தோன்னே இப்படி வரணும். எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணி போடுங்க. மாற்றி போடணும். 15 மினிட்ஸ் தான் ஆகும் டோட்டலாக அண்ட் இது கோல்டன் கலரில் அழகாக ஆகணும். ஒட்டிட்டு கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிட்டு இப்பவுமே ரொம்ப டெம்டிங்கா இருக்கு.
ஃபுல் ட்ரை ஆகணும் பனீர் ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு அதே மாதிரி பனீர் கொஞ்சம் ஃபுல்லா ட்ரை ஆகணும் அத்தடி ஃப்ளிப் பண்ணிட்டே இருங்க ஹீட்டு ட்ரையும் ஆயிட்டு அவ்வளவுதான் நம்ம ரெடி ஆயிட்டு நம்ம டிஷ் இது இப்ப நம்ம சர்வ் பண்ண போறோம் चाट मसाला तूवीरेंगे पिंच ऑफ पोटा पोदुं सो इनिकुले नम्मा चटनी पनीर टिक्का फिनिश आयिट्टु नम्मा चटनी कूड तिंगि साप्पिडलाम इल्लैना सॉस कूडवुम इप्पो ना टेस्ट पण्णि पार्ப்போம் उल्ल पारुंगा नल्ला सॉफ्टा इरुक्कु पनीर पनीर रोम्बा सॉफ्टा इरुक्कु कंडीपा नहीं लॉकडाउन डेज़ ट्राई पनी पारुंगा बाय।